Okay, good evening, player. Tharanguvam. Sinna chinna kelvigal dhaan irukkudhu. Idhu unit 2 thodarbana sila vishayangalai naanga revision seidhu kollalam endru eduthukrom. A ilirundhu B irkana maanavan payanam seidha paadhai padathil therappattullathu. Maanavanin idapeyarchiyai kurippathu. Maanavanudaiya idapeyarchiyai kurippathu. Eppozhume idapeyarchi endru sonnal neenga nyabagam vechirukka vendiyathu. ஆரம்பஸ்தானத்துக்கும் இறுதி ஸ்தானத்துக்கும் இடையில இருக்கிற மிக கிட்டிய தூரத்தை தான் நாங்க இடப்பெயர்ச்சி என்று சொல்றோம். சரிதானே? ஆரம்பஸ்தானத்துக்கும் இறுதி ஸ்தானத்துக்கும் இடையில, ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையில இருக்கிற மிக கிட்டிய தூரம். அப்ப இங்க இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? அப்ப இடப்பெயர்ச்சி எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் ஒரு செவ்வகமாக கருதினால், செவ்வகமாக கருதினால் இந்த இந்த பகுதி தான் இங்கேயும் இருக்கும், இதுதான் கீழையும் இருக்கும். அவ இடப்பெயர்ச்சி வந்து 200 மீட்டர். அதாவது எப்படி நாங்கள் திசை பார்க்கறது? ஆரம்ப புள்ளியில நீங்கள் இப்படி வரைஞ்சு பார்க்க வேண்டியதுதான் உண்மையா திசை பார்க்கிற முறை. ஆரம்ப புள்ளிய நீங்கள் இப்படி வரைஞ்சு பார்த்தீங்கள் என்றால், இப்ப எங்களுக்கு 4 திசையும் தெரியும். அப்ப எந்த திசையில பி இருக்குன்னு தெரியும். அப்ப 200 மீட்டர் கிழக்காக என்று சொல்லுற விட தான் இங்க சரியான விடை. 200 மீட்டர் கிழக்காக. பின்வருவனவற்றில் காவிக்கணிய சோடி என்ன? பின்வருவனவற்றில் காவிக்கணிய சோடி என்ன? அப்ப காவிக்கணியம் பருமனையும் திசையையும் கொண்டவை. காவிக்கணியம் என்றால் பருமன் திசை கொண்டவை. பருமன் திசை கொண்டவை காவிக்கணியம். அவ காவிக்கணியங்களை சரியாக கொண்ட சோடி வந்து வேகம் ஆர் முடுகள். வேகம் ஆர் முடுகள், ரைட்டா? இப்ப இங்க பாருங்க, நாங்கள் எண்ணி கணியங்களையும் இதுல ஒருக்கா கண்டுபிடிச்சு விட்டோம். நாங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும், என்ன அல்லது இன்னொரு நேரத்துல ஞாபகப்படுத்துறது. அப்ப எண்ணி கணியங்கள் எவை என்று பாத்தீங்க என்றால், இந்த இரண்டாவதுல பாத்தீங்க என்றால் தூரம் எண்ணி கணியம். இரண்டாவது ஆன்சர்ல தூரம் எண்ணி கணியம், ரைட்டா? மூன்றாவது ஆன்சர்லையும் தூரம் எண்ணிக்கணியம். மூன்றாவது ஆன்சர்லையும் தூரம் எண்ணிக்கணியம். நான்காவது ஆன்சர்ல கதி எண்ணிக்கணியம். இது எண்ணிக்கணியம், ரைட்? என்னென்ன காவி கணியங்கள் இருக்குன்னு பாருங்க. காவி கணியங்கள் ரெண்டாவது விடையில வேகம் ஒரு காவி கணியம், பெருமனையும் திசையும் கொண்டது வேகம் ஒரு காவி கணியம். மூன்றாவது விடையில இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியம், பெருமன் திசை கொண்டது. நாலாவது விடையில ஆர் முடுகள் ஒரு காவி கணியம், சரியா? அப்ப எங்களுக்கு கேள்வி என்ன? காவிக்கணிய சோடி என்ன? காவிக்கணியங்களை மட்டும் கொண்ட சோடி என்ன? அப்ப வேகம் ஆர் முடுகள் என்பது வேற. ஏயிலிருந்து பி என்னூடாக சிஏ அடைந்த மாணவன் மீண்டும் பிஏ அடைகிறான். கதையை கவனிங்க. ஏயிலிருந்து பி என்னூடாக, அவருக்கு பார்ப்போம். ஏயினூடாக பிக்கு போறான், ஏயிலிருந்து பிக்கு போறான், புற பியிலிருந்து சிக்கு போறான், புற மீண்டும் சிஇலிருந்து பிக்கு வரான். ஏயிலிருந்து பிஏ அடைந்த மாணவன் பியிலிருந்து மீண்டும் சிஏ அடைகிறான். இப்ப தூரமும் இடப்பெயர்ச்சி. அப்ப பயணம் செய்த தூரமும் இடப்பெயர்ச்சி. அப்ப இங்க நீங்க பாத்தீங்க என்றால் தூரம் எப்படி? தூரத்தை பாத்தீங்க என்றால் ஏல இருந்து பி வரைக்கும் 200, பிறகு பியில இருந்து சிக்கு வரைக்கும் 150, பிறகு சியில இருந்து திரும்பவும் பி வரைக்கும் 150. அப்ப 200, 150, 350, 150, 500. அப்ப பயணம் செய்த மொத்த தூரம் என்ன? 500 ஆன்சர். மொத்த தூரம் 500 என்றது, 500 மீட்டர் என்றது விடை. அப்ப தூரம் முதலாக தூரம் தான் இருக்கு. 500 மீட்டர் இங்கே, ஒரு 500 மீட்டர் இருக்குது, இங்காலே ஒரு 500 மீட்டர் இருக்குது. அப்ப தூரம்
இரண்டு இடத்துல சரியா சொல்லிட்டாங்க. ரைட், இப்ப நாங்கள் இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி என்னன்னு பார்க்கலாம். இப்ப இடப்பெயர்ச்சி பார்க்கணும் சொன்னால், இடப்பெயர்ச்சி எங்களுக்கு ஆரம்ப ஸ்தானத்துக்கு மிருதி ஸ்தானத்துக்கு இடையில இருக்கிற மிக கிட்டிய தூரம். ஆரம்ப ஸ்தானம், மிருதி ஸ்தானம், அப்ப கிட்டிய தூரம் ஏலேந்து பி தானே, ஏழுதான 200 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சி 200, அப்ப விடாய் 3. சரி, இப்ப 4வது வினாவுக்கு ஒரு விடையளிக்க நீங்க முயற்சி செய்யுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, 4வது வினாவுக்கு விடையளிக்க முயற்சி செய்யுங்க. சரி, 4வது வினாவை பார்த்தா 100 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எது விடை? 3வது சார். ஆமா, சரி, சுகமான விடை. ஆனால் ஈக்குவேஷனா தந்திருக்கிற வழியால் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 100 மீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஒரு மாணவனுக்கு 20 செகண்ட் எடுத்ததனே மாணவனின் கதி. அப்ப 3வது விடை 100 × 20, 100 × 20 என்றது 3வது. அடுத்தது புவியர்ப்பு ஆர்முடுகள் சர்வதேச அலகு. புவியர்ப்பு ஆர்முடுகள் என்ன? ஆர்முடுகள் என்றால் புவியர்ப்பு ஆர்முடுகள் சொன்னால் என்ன? தனி ஆர்முடுகள் சொன்னால் என்ன? சர்வதேச அலகு மீட்டர் செகண்ட் மைல். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, இந்த இந்த அலகுகள் எழுதும் போது இப்ப எல்லாம் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கு. அப்ப கிரேட் 10 ஆரம்பிக்கும் போது சில வேலையில கொஞ்சம் கஷ்டமா இருந்துக்கும் பழிய, இப்ப வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கும். அலகுகள் எங்க கேபிட்டல் எழுதணும், எங்க சிமோல் எழுதணும் எல்லாம் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ரைட், அடுத்த வினா. ஒரு நேர்கோட்டு பாதை வழியே இயக்கப்படும் வாகனத்தின் வேகம் நேரத்துடன் மாறுபடும் வீதம் அட்டவணையில் வேகமும் நேரமும் என்றதற்கு இப்படியான வினாக்கள் ஓயல் பரீட்சையில வாரதா? இந்த கேள்வி அட்டவணையை வழியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா நடக்குது. நேரத்தோட வாகனத்தின் இயக்கம் சரிதானே, நேரத்தினோட வாகனம். இப்ப இது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்ன நேர கதைக்காமல் இதை எப்படி ஈஸியா விளங்கப்படுத்தலாம்? இதை ஒரு விரைவு மாதிரி யோசிப்போம், ஒரு விரைவு மாதிரி யோசிப்போம். ரைட் தானே? இப்ப என்னது அங்க வை அச்சுல, அதாவது வை அச்சுல நாங்கள் வேகத்தை குறிச்சு போயலாம். வை அச்சுல வேகம் வரும். சரி, எக்ஸ் அச்சுல என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? நேரம் இருக்குது. அப்ப எக்ஸ் அச்சுல நாங்கள் நேரத்தை சொல்லலாம். எக்ஸ் அச்சுல நேரம், அப்போ ஒரு வேக நேர வரைவு மாதிரி இருக்கு இதை பார்க்க. ஏன்னா வேகமும் நேரமும் தந்திருக்காங்க. ரைட், சரியா? இப்ப பாருங்க, நேரம் வந்து சீரா கூடுதும். நேரத்தை பாருங்க, 1, 2, 0, 1, 2, 3, 4 நேரம் அப்படி சீரா அதிகரிக்குது. ஓகே, வேகமும் பாருங்க, 0, 3, 6 சீரா அதிகரிக்குது. அப்ப இந்த விரைவு என்ன இருக்கும்? உதாரணமா 0 இந்த இடத்துல இருக்கும், ஆரம்பிக்கும். 1 × 3 = 6 3 × 9 = 12 அப்ப 4 × 12 இங்க 4 செகண்ட், இங்க வேகம் 12 4 × 12 இப்படிதான் இந்த விரைவு இருக்கு. சரிதானே? ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் வாகனம் மாறா வேகத்துடன் இயங்குதோ. விரைவை பார்த்து நீ கண்டுபிடிக்கலாம் வாகனம் மாறா வேகத்துடன் இயங்குதா இல்லையே. வேகம் அதிகரிக்குது தானே, அப்ப வாகனம் மாறா வேகத்துடன் இயங்குறது வராது. இப்ப படத்தை பார்க்கவே விளங்குதானே, விரைவு 0, 3, 6, 9, 12 தந்திருக்காங்க. அப்ப வாகனம் மாறா வேகத்துல இயங்குதுன்னு சொல்லலாம். ரைட், வாகனம் 3 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முடுகளோட இயங்குதா? இப்ப இதை பார்க்கணும். ஆர் முடுகள் இப்படா கடைசி புள்ளிய பாருங்க, எந்த இடத்தை எந்த
இதை சொல்றது ஆள்கூறுகள் என்று சொல்றது, எங்கள் கணிதத்துல படிச்சிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப எந்த ஆள்கூறையும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த ஆள்கூறை எடுப்போம். இங்க வந்து எங்களுக்கு தெரியும் என்னது வேகம், ஆறு முடிகள் சமன் வேகத்தைங்கள் நேரம், வேக மாற்றத்தைங்கள் நேரம். அப்ப ஆறு முடிகள் வேக மாற்றத்தைங்கள் நேரம் என்றால் ஆறு முடிகள் சமன், ஆறு முடிகள் சமன் வேக மாற்றத்தைங்கள் நேரம், வேக மாற்றம் 12 கீழே நேரம் 4. அப்ப இதை நீங்க சுருக்கினீங்கள் என்று சொன்னால் என்ன வரும், 12 நான்கால பிரிச்சிங்கன்னா 3 மீட்டர் செகண்ட் -2 என்று வரும். சரிதானே? அப்ப வாகனம் 3 மீட்டர் செகண்ட் -2 ஆறு முடிகளோட இயங்குதான். வாகனம் 3 மீட்டர் செகண்ட் -2 ஆறு முடிகள் சரியானவர். வாகனம் 3 மீட்டர் செகண்ட் -1 அமர் முடுகள் இயங்குதான். படத்து அட்டவணை பார்க்கும் போதே எங்களுக்கு விளங்குதானே, வேகம் அதிகரிக்குது. அப்ப அமர் முடுகள் இல்லை, அது ஆறு முடுகள், வேகம் கூடுது. அப்ப அது சரி. வாகனம் 3 செகண்டில் உச்ச வேகத்தை அடைந்ததான். பாருங்க 3 செகண்ட்லயா 4 செகண்ட்லயா அடைஞ்சிருக்கு வாகனம். எத்தனை 3 பிள்ளைகளுக்கு எங்க டவுட் வந்திருக்கும், இந்த பூஜ்யத்தையும் எடுக்கிறதா என்றது. அப்ப அங்க வந்து பூஜ்யத்திலேருந்து 1 வரைக்கும் 1, 1லேருந்து 2 வரைக்கும் 2 அப்படிதான் பாரு அந்த பெருமானம். அப்ப அப்ப இங்க வந்து 4 செகண்ட் மொத்தமா பாருங்க 1, 2, 3, 4 இப்ப 4 செகண்ட்ல தான் உச்சவகத்தை அடைந்திருக்கு. 4 செகண்ட் சரிதானே? அல்லது நீங்க மாற்றம் என்ன வேக மாற்றம் நேர மாற்றம் என்று பார்த்தாலும் 4 செகண்ட். அப்ப 3 செகண்ட்ல உச்ச வேகத்தை அடைந்திருக்கின்றது பிழையானவர், 4 செகண்ட்ல தான் உச்ச வேகம் அடைந்திருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த வினா இப்படியான வினாக்களை ஓயல் பரீட்சையிலையும் பெறும், அதை வாசிச்சு வழியா விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டீங்கன்னா ஈஸியா விளக்கி வந்துடலாம். சரி, அடுத்த வினா. ஒரு பொருளின் இயக்கத்திற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு படத்தில் காட்டப்படும், இவர் வேகம் என்ன? இப்பதான் சற்று முன்ன செய்தாங்க என்ன, அங்க நாங்கள் வேக நேர வரைவு, நாங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைவு பற்றி நாங்கள் போன ஓயல் வினாத்தாள செய்தாங்க. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கான வேகத்தை கண்டுபிடிக்கிறா சொல்லிக்கிறாங்க. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இருந்து நான் வேகங்கள் இதை வந்து ஒன்றும் கணக்கா யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு வந்து ஆள்கூறு அப்படி நீங்க பண்ணுங்க, கணக்கா யோசிக்க ஆள்கூறு 20:5 இந்த புள்ளி தான் இது, இந்த புள்ளி 20:5 என்ற அந்த புள்ளி தான் அது. 20 மீட்டர் செகண்ட் -1 சாரி 20 மீட்டர் தூரத்துல அடைவதற்கு 5 செகண்ட் எடுத்துருக்கு. அப்ப நாங்கள் இதை வைத்துக்கொண்டு வேகம், வேகம் சமன் என்னது இடப்பெயர்ச்சிங்கள் நேரம், இடப்பெயர்ச்சி நேர வரைவு தானே, வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். அப்ப வி சமன் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம், எஸ் சிங்கிள் டி என்று போடுவோம். வேகம் சம இடப்பெயர்ச்சிங்கள் நேரம், ரைட். இடப்பெயர்ச்சி எவ்வளவு 20, நேரம் எவ்வளவு 5. இதை சுருக்கலாமான்னு பார்ப்போம். 20 ஐந்தால் பிரிச்சால் எவ்வளவு 4 மீட்டர் செகண்ட் -1 வேகம். 4 மீட்டர் செகண்ட் -1 குறித்த ஒரு சீரான வேகத்தின இயங்கும் வாகனம் 5 செகண்டில் ஓய்வுக்கு வருவதை காட்டும் வேக நேர வரைவு என்ன? என்ன கதை சொல்லியிருக்கிறோம் பாருங்க. சீரான வேகத்துடன் இயங்குகிற ஒரு பொருள், சரிதானே? சீரான வேகம் அதை மார்க் பண்ணுவோம். சீரான வேகத்துடன் இயங்குகின்ற 10 செகண்ட் இயங்குகிற ஒரு வாகனம், சீரான வேகம். சீரான வேகம் என்றால் என்ன? மாறா வேகம், மாறா வேகத்துடன் 10 செகண்ட் இயங்குகிற ஒரு வாகனம் 5 செகண்ட்ல ஓய்வு வேகத்தை குறைச்சு கொண்டு ஓய்வுக்கு வந்து. அப்ப சீரான வேகத்தோட இயங்குகிற ஒரு வாகனம் 5 செகண்ட்ல ஓய்வுக்கு வருது என்றால் இந்த வரைவு சரியா இருக்கு. இதுல நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது, இந்த வரைவு பிரச்சனை இல்லாம இருக்குது, இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 இடம் இருக்கு சொல்றேன். 1, சீரான வேகம் 10 செகண்ட் என்று சொல்றதும் இறுதி 5 செகண்ட்ல ஓய்வுக்கு வருது என்றால் 5 செகண்ட் அதை நேரத்தோட கூட்டி தான் இங்க வரைவுல போடுவேன்.
சரிதானே? இதை கவனிச்சு கொள்ளும் சரிதானே? இந்த விரைவு அந்த தரவை வைத்துக் கொண்டு விரைவை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் சரி. பொருளானது 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் உடன் நிலை குத்தா மேல் நோக்கி அறியப்படுது. ஒரு பொருள் மேல் நோக்கி அறியப்படுகிறது என்றால், அடிவா கவனிங்க, ஒரு பொருள் மேல் நோக்கி அறியப்படுது என்றால் அங்கே வேகம் குறையும். அமர்முடுகள் ஒரு பொருள் மேல் நோக்கி அறியப்படுது என்றால் அமர்முடுகள், மேலிருந்து கீழே விழுகுது என்றால் ஆர்முடுகள். மேல் நோக்கி செல்லுகிற பொருள் மேல் நோக்கி எறிய, மேல் நோக்கி எறியப்படுகிற ஒரு பொருள் என்றால் கல்லையோ பந்தையோ என்னத்தை என்ன மேல் நோக்கி எறிகிறோம் என்றால் அது அமர்முடுகள், வேகம் குறையும். மேலிருந்து கீழே விழுது என்றால் ஆர்முடுகள். ரைட். இப்ப என்ன சொல்லியிருக்குது, 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வேகத்தோட மேல் நோக்கி, ஆரம்ப வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். இதுகளை கவனிச்சிங்கன்னா சரி, ஆரம்ப வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன், மேல் நோக்கி எறியப்படுதான் வேகம் குறைய போகுது. அப்ப ஆரம்ப வேகத்திலிருந்து வேகம் குறைய போகுது. இதுதான் வேற மரத்திலிருந்து விழுந்த தேங்காய் நிலத்தை அடையும் வரை மேலே இருந்து ஒரு பொருள் கீழே விழுதண்டா பிள்ளைகள், மேலே இருந்து ஒரு பொருள் கீழே விழுதண்டா ஆறுமுடுகள். மேலே இருந்து பொருள் கீழே மரத்திலிருந்து விழுந்த நிலத்தை அடையும் வேகம் ஆறுமுடுகள் மூன்றாவது. அதை ஞாபகம் வச்சிருக்கேன். சரி, இந்த கீழ்கடன் நிரப்ப முடியுமான்னு பார்ப்போம். இயங்கும் பொருள் இயங்கிய மொத்த பாதையின் நீளத்தினால் காட்டப்படும். இயங்கும் பொருள் என்ன சின்ன விஷயம், இயங்கும் பொருள் தூரம். அப்ப இதுல வந்து தூரம் பெறும். இதுல எனக்கு இது இப்படி டைப் பண்ணலாது, நான் இப்படி சொல்றேன் தூரம். சரியோ? நீங்க வாசிச்சு விளங்கி கொள்ளுங்க. ரைட். தூரம் மொத்த பாதை நீளத்தை காட்டப்படும். ரைட். இது என்ன கணியம், எண்ணி கணியம், எண்ணி கணியம். இப்படி வாசி விளங்கி கொள்ளுங்கவா, தமிழ் ஃபாண்ட் இதுல அடிக்கலாம். ரைட். அது இப்பொருளானது இயங்க ஆரம்பித்த தானத்திலிருந்து இறுதி தானத்துக்கு இடையுள்ள மிக கிட்டிய தூரம். அப்ப ஆரம்ப தானத்துக்கு அப்ப இத இடப்பெயர்ச்சி என்று சொல்றது. இப்ப நாங்கள் இதுல எழுதாத ஹிந்தி மாதிரி வரப்போகுது. ரைட். அடுத்தது இங்கால வந்து இது பருமனையும் திசை என பருமன் திசை கொண்டதால் காவி கணியம் எனப்படும். பருமன் திசை கொண்டதால் காவி கணியம் எனப்படும். பருமன் திசை கொண்டதால் காவி கணியம். இப்பொருளின் தூர மாற்று வீதம். ரைட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்பொருளின் தூர மாற்று வீதம் சொல்லுங்க பாப்போம். என்னென்னு சொல்ற தூர மாற்று வீதம், இல்ல தூர மாற்று வீதம் என்றா தூரத்தின்கள் நேரம். தூர மாற்று வீதம் என்றா பிள்ளைகள் தூரத்தின்கள் நேரம். கதி. அப்ப இப்பொருளின் தூர மாற்று வீதம் கதி எனவும், இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் என்ன சொல்லுங்க, வேகம். வேகம் வேகம் இடப்பெயர்ச்சி மாற்று. அப்ப இடப்பெயர்ச்சிக்கு நேரம், இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் என்றால் இடம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எம்சிக்கு உள்ள வரலாம் எல்லாம். தூர மாற்று வீதம் என்றா கதி, இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் என்றா வேகம். ரைட். இப்ப வேக மாற்று வீதம் என்றா என்ன சொல்லுங்க, ஆறுமுடுகள். வேக மாற்று வீதம் என்றால் ஆறுமுடுகள். அப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்க வேணும், தூர மாற்று வீதம் என்றா தூரத்திங்கள் நேரம், இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் என்றா இடப்பெயர்ச்சிங்கள் நேரம், வேக மாற்று வீதம் என்றா வேகத்திங்கள் நேரம் அல்லது வேக மாற்றத்திங்கள் நேரம் அப்படி சொல்லலாம். வேக மாற்று வீதம் இப்பொருளின் புவியீர்ப்பு விசை காரணமாக ஏற்படும் வேக மாற்று வீதம் புவியீர்ப்பு ஆறுமுறைகள் எனவும் அழைக்கப்படும். புவியீர்ப்பு விசை காரணமாக ஏற்படும் வேக மாற்று வீதம் புவியீர்ப்பு ஆறுமுறைகள் எனவும் அழைக்கப்படும்.
இதன் நியம பிரமாணம். அது சொல்லுவீங்களா? நியம பிரமாணம் புவியர் பேர்மடைய உண்மையான பிரமாணம், புவியர்ப்பு ஆர்முடுகளுடைய உண்மை பிரமாணம் 9.8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லும். நாங்கள் அதை மட்டம் தட்டி ஒரு அண்ணளவா தான் நாங்கள் வத்தன்னு சொல்லி பயன்படுத்துவோம். உண்மையாக 9.8. அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைபு தந்திருக்கிறார்கள். பொருள் ஒன்றின் இயக்கம் நடைபெற்ற வீதம் கீழே தரப்பட்டுள்ளது. இடப்பெயர்ச்சி நேர வரைபுல தந்தது வரைவை கவனிக்கணும். இப்படி வீட்டுன்ற கூரை மாதிரி இருக்கு, வேக நேர வரைவு யோசிக்க என்ன வரைபுன்றதை கவனிக்கும். இடப்பெயர்ச்சி நேர வரை பொருள் இயக்கத்தை ஆரம்பித்து இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றது. ரைட், இனி கவனிங்க. இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஞாபகம், சரி, இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இது ஒரு திசை, ரைட்டா, இது மறு திசை. இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் என்றோ, அப்ப திசையை காட்டும். இடப்பெயர்ச்சி நேர வரைவு திசையை காட்டும். எப்படி காட்டும் பார்ப்போம். சரியா, இது போனவர் சென்றது என்று சொல்லும். இப்படி இப்படி வரைவு போகல, சென்றது, சென்றவர், சென்றது, போனது என்று சொல்லுவோம். இப்படி வரைவு வரைக்கல திசையல்லோ, அது வந்தவர், வந்தது அப்படி சொல்லுவோம். சரிதானே, போனது அது அங்க முன்னுக்கு, இது வந்தது அந்த மாதிரி சொல்லுவோம். ஏன்னா திசை காட்டுறப்ப. ரைட், இனி பார்ப்போம். இனி விடைகள் தெரியும் உங்களுக்கு. பொருள் இயக்கத்தை ஆரம்பித்து இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றது. பொருள் இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றது சொல்லுங்க பாப்போம். இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றது, தெரியுதா? நம்ம தெரியல, மறைஞ்சு போச்சு. இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றது, இப்ப சொல்லுங்க. 20 மீட்டர் இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றது, 20 மீட்டர். ரைட், அப்ப எவ்வளவு தூரம் வந்தது சொல்லுங்க பா. போனது அதுவும் அது 20 மீட்டர். ரைட், அப்ப பொருண்ட இடப்பெயர்ச்சி என்ன? பூச்சியம் 20 மீட்டர் சென்றவர், 20 மீட்டர் வந்துட்டார். அப்ப இடப்பெயர்ச்சி பூச்சியம், இந்த வரைவு முடியும் போது பொருளுடைய இடப்பெயர்ச்சி பூச்சியம் சென்ற இடத்துக்கே வந்து. ரைட், இப்ப கேள்வி, அடுத்த கேள்வி, அந்த பொருள் செல்லுவதற்கு எடுத்த நேரம் என்ன? அது வரைவை பார்த்து நீங்க சொல்லுவீங்க. வரைவு செல்லுவதற்கு 5 செகண்ட் தானே, வரைவு செல்லுவதற்கு எடுத்த நேரம், செல்லுவதற்கு இதுதான் சென்றது. இந்த அரோமாக்கு இருக்கலாம், இங்கே அம்பு அரோவை காணவில்லை, இங்க இருக்கு. ராய்ட், கலரை சேஞ்ச் பண்ணிவிடும், அண்ணா திருப்பி இருக்கா சொல்லலாம். சரிதானே, இதான் சென்றது. சரிதானே, இதான் சென்றது, அவ்வளவுதான். செல்லுவதற்கு எடுத்த நேரம் என்ன? இப்ப செல்லுவதற்கு எடுத்த நேரம் 5 யூனிட் போடவனும், 5 செகண்ட் 2 யூனிட் போடவனுங்க, யூனிட் போட்டதான் விட சரி, 5 செகண்ட். ரைட், அப்ப இது ரெண்டு பழங்கிட்டுதா. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அது என்னது? சென்றது 20 மீட்டர், அவ வந்தது 20 மீட்டர் என்றால் இது என்ன நடுவில் ஒன்று இருக்குது, அது என்ன, அதுக்கு என்ன சொல்றதுன்ற டவுட் வரும். இது என்னது? இருந்தது அங்கே இடப்பெயர்ச்சி இல்லை, இடப்பெயர்ச்சி ஆந்திரத்திலே இருக்கிறார். அப்ப 5 செகண்டுக்கு சென்றவர் கிட்டத்தட்ட மற்றொரு 5 செகண்டுக்கு ஓய்வில் இருந்தவர், இறுதி 2 செகண்ட்ல வந்துட்டார். இதுதான் கதை. உங்களுக்கு வேக நேர வரைவு எல்லாம் உங்களுக்கு சரியான ஈஸியா இருக்கும். இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவில் அதிக பயிற்சி செய்துக்க மாட்டோம் என்றதால அது இப்ப செய்ய இது இப்ப நாங்க விளங்கப்படுத்துறதால அது
அதை ஒருக்கா நீங்க ரிவிஷன் செய்யறது போல இருக்கு. இப்ப கிளாஸ் கட் ஆகும், கட் ஆனா நீங்க திருப்பி ரீஜாயின் ஆகி வாங்க. நாங்கள் சரியாக 9:55 வகுப்பு நிறைவு. ரைட், இப்ப நாங்கள் யோசினு ஆகும். சரி, 5:10 வரையுள்ள நேரத்தில் முதலாவது வேகத்தை கண்டுபிடிக்கட்டா. வேகம் கண்டுபிடிப்பீங்க, நாங்கள் விரைவு செய்யறதுனால வேற கேள்வியாக செய்யட்டோம். வேகத்தை சமன்பாடு மூலம் கண்டுபிடிக்கலாம். முதல்ல வேகம் வந்து இடப்பெயர்ச்சிங்கள் நேரம், இடப்பெயர்ச்சி 20, 20 5 பிரிச்சிங்கன்னா 4 மீட்டர் செகண்ட் -1 போடுவீங்க. 5:10 நேர போடுற இயக்கம், 5:00 இப்போ தான் சொன்னீங்க நீங்கள். 5:10 இந்த 5:10 பொருளினுடைய இயக்கம் பற்றி யாது கூறுவீங்கள் என்று கேட்டால் நீங்க இப்ப சொல்லுவீங்க அது ஓய்வில் இருந்தது. 5:10 பொருள் ஓய்வில் இருந்தது அல்லது அசையாமல் என்ற மாதிரி நீங்கள் அந்த சொற்கள் வரக்கூடிய மாதிரி எழுதுவீங்க. ரைட், 10:12 வரையில் பொருளுடைய இயக்கம் பற்றி என்ன சொல்லுவீங்க? அப்ப அது எப்படி சொல்லணுமெண்டா, இங்க நீங்கள் ஆர்முடுகள் அமர்முடுகள் அந்த கதையொன்னு கிடையக்கூடாது. இது வந்து வேக நேரம் வரவில்லை. இந்த இடத்துல ஆர்முடுகள் அமர்முடுகள் அந்த சொல் ஒன்றுமே வர, இது இடப்பெயர்ச்சி நேரம் வரைவு. அப்ப அந்த கடைசி 2 செகண்ட்ல என்ன, யாராவது பிள்ளைகள் அமர்முடுகள் எழுதி விட்டோம் எழுதக்கூடாது. கடைசி 2 செகண்ட்ல என்ன நடந்தால், பொருள் மீண்டும் பழைய இடத்துக்கு வந்தது, மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு வந்தது அப்படி சொல்ல. குறித்த பொருள் ஒன்றின் வேக நேரத்துக்கு மாறுபடுவதை விரைவில் காட்டுவதற்கு பொருள் உச்ச வேகம் என்ன, விரைவை பார்த்து சொல்லுங்க. உச்ச வேகம் என்ன, இப்பொருள் அடைந்து கொண்ட உச்ச வேகம் என்ன, யாராவது சொல்லுவீங்களா? 40 மீட்டர் செகண்ட் -1 எழுதுமா? 40 மீட்டர் செகண்ட் -1 மீட்டர். பாருங்க, இப்ப இந்த வினாக்கள் செய்யும் போது உங்களுக்கு இப்ப எல்லாம் ஈஸி, ஏன்னா நீங்கள் கிரேட் 10 வந்து கிட்டத்தட்ட 3/4 வருஷம் போய் முடிஞ்சு, இப்ப ஈஸி தானே. இப்ப 40 மீட்டர் செகண்ட் -1 இப்ப ஆர்முடுகள் காணத்துக்கு நீங்க, இது வேக நேர வரைவு. இப்ப வேக நேர வரைவுல இந்த இடம் வந்து ஆர்முடுகள், வேக நேர வரைவுல இவர் வந்து ஆர்முடுகள், இவர் ஆர்முடுகள், இவர் வந்து ஆர்முடுகள், இவர் வந்து மாறா வேகம், இவர் வந்து அமர்முடுகள். இது வேக நேர வரைவு, சரிதானே? அப்ப ஆர்முடுகள், மாறா வேகம், அமர்முடுகள். இப்ப நீங்கள் இதுல ஆர்முடுகள் காண்பீர்கள். என்னது வேக மாற்றத்துக்கு நேரம், அப்ப 40 ஐ 4 பிரிக்க வேணும். வேக மாற்றத்துக்கு நேரம், ஆர்முடுகள் சமன் வேக மாற்றத்துக்கு நேரம். எங்க பென்சில், ஆர்முடுகள் சமன் வேக மாற்றம் விங்க டி என்று போறோம். ஆர்முடுகள் வி